இப்ப போடுறான் பார், கள்ளச்சாரம் குடிச்சவனுக்கு ஒரு நாடகத்தை போடுறான் பாத்தியா. உங்க அண்ணன் ஆட்சியில் இருக்கேன், ஒரு வேளை நடந்துச்சு, நடக்காது, நடந்துருச்சு, நடந்துருச்சு. சாராயம் வித்த அத்தனை பேரையும் தூக்கி மொத்த சொத்தையும் வித்து அந்த சொத்தை பிரிச்சு ஒவ்வொரு குடும்பத்தையும் கொடுத்துட்டு, இனிமேல் சாராயம் காய்ச்சினா சொத்தை பறிச்சு வித்து போடுவான்னு பயந்தா எவன்டா காய்ச்சுவான், எவன் காய்ச்சுவான், அதை செய்ய துப்புருக்கா. நம்ம தாத்தன் ஒருத்தர் இருந்தான், படிக்காத ஒரு கிழவன், காமராஜன். ஒரு அம்மா வருது கை குழந்தையோட, ஐயா அப்படின்னு, என்னம்மா ஏன் அழுகிற, என்ன அழகாம சொல்லு. ஐயா என் புருஷனை போலீஸு பிடிச்சி, ஏன் பிடிச்சி போச்சு, அவர் ஒண்ணுமே ஒண்ணுமே பண்ணாமே போலீஸ் பிடிச்சி போச்சு, இருக்கு வலை வெளியில் பாருங்க, ஒண்ணுமே பண்ணாமே போயிடுச்சு, என்ன பண்ணாரு சொல்லுங்க. ஐயா சாராயம் வித்தாருன்னு பிடிச்சோம்னா, ஏ யாரு அந்த அம்மா உள்ள விட்டது, கூட்டிட்டு போ. ஐயா தெரியாம பண்ணிட்டாரியா, இனிமே பண்ண மாட்டாரியா அப்படின்னு, போமா போமா. குலகாரனை கூட நான் மன்னிச்சிருவேன், அவனால ஒரு உயிர் தான் முகம், ஒரு பிள்ளை தான் தாலி இருப்பா, சாராய் விக்கிற நான் மன்னிக்க மாட்டேன், ஊரே நாசமா போயிடும், பல்லாறு பேர் தாலையாத்து போடுவான்னு நடந்துச்சாலே பார்த்துக்க. ஒரு கால ஞானம்டா, படிக்காத மேதை தான் நடக்குங்கிறான். எங்க தாத்தா முத்துராமலிங்க திருச்சொறார் பாரு, பாலை விற்பது போல தண்ணீரை விற்பான். இப்ப நான் பேச சில பேருக்கு பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இதை கத்திக்கிட்டு இருக்கேன், அது மாதிரி அவர் பேசும்போது நினைச்சிருப்பான், இந்த ஆள் ஏதோ வளர்றாயா, பாலை விற்கிற மாதிரி தண்ணீர் வேணும். புறாக்கள் கூடு கட்டுவது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள், அடுக்ககம் பிளாட்ஸ் அன்னைக்கு இல்லை அவர் காலத்துல, ஆனால் கட்டுவான் இருக்காரு. விளைநிலங்களை வீட்டு மனைகளாக கூறு போட்டு விற்பார்கள் பேசியிருக்காரு, எல்லாம் சிரிச்சிருப்பான். இப்போ நான் பேசும்போது சில இதுக்கு சிரிக்கிறான்ல, ஏந்தாலும் இதாக பேசிப்பாங்க, ஆகாத பேசுவான், நடக்காத பேசுவான் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நெல் முளைச்செல்லாம் கல் முளைச்சிருக்கு, எல்லா விளைநிலங்களும் வீட்டு மலையிலாம் இருக்குது, எல்லாம் அடுக்ககம், பாலை விற்கிறத விட இப்போ தண்ணி. ஒரு படத்தில் நான் ஒரு காட்சி வச்சுருந்தேன், கதாநாயகி வந்து கதாநாயகிட்ட பால் வாங்கிட்டு போவார், விரலை விட்டு விட்டு பார்ப்பார், அது தண்ணி சட்டுன்னு விழுந்துருச்சுன்னா தண்ணி கலந்துருக்கு, பால் சட்டுன்னு விரல் இருந்து விழுந்துருச்சுன்னா தண்ணி கலந்துருக்கு, கலக்காமல் கொஞ்சம் நேரம் விரலில் பிடிச்சிட்டு பெதுவாக விழுந்துச்சுன்னா கலக்கலை, நல்ல பால்னு அர்த்தம். எங்களுக்கு எங்கள் ஆத்தாப்பை எங்கத்து கொடுத்தது கிராமத்தில், அப்படி விரலை விட்டு பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருப்பார் அந்த பொண்ணு, பார்க்கும், என்ன பார்க்குறீங்க, பாலில் தண்ணி கலந்துருக்கேண்ணா, பால் விலையை விட தண்ணி விலை அதிகம், போங்க. பால் விலையை விட தண்ணி விலை அதிகம், நான் அதை போய் கலக்க போகிறேன் நான், அந்த மாதிரி தான் இந்த நிலைமை இருக்குது. அதுக்கு பேர் என்ன, கால ஞானம். காத்த விற்பாண்டான்னு நான் சொல்லும்போது சிரிச்சா, விற்கிறானா இல்லையா, விற்கிறேன், எங்கே விற்கிறேன், ஆன்லைன் வர்த்தகத்துக்கு பேர் என்னடா, ஃபோன் பண்ணால் தண்ணி வருதாடா, அக்கோ ஃபினால பத்து கேனுங்க, அதான்டா காத்த வியாபாரம் பண்ணுறது. நீ மூச்சு காட்டுற, இப்போலாம் பார்த்து வெளிநாட்டில் சிலிண்ட்ரு இந்த இங்கே போட்டு போவான் தெரியுமா, ஒரு இது மாதிரி நம்மளால் ஸ்கூல் பேக் போகும்போது அது மாதிரி நீ இப்படி போட்டு மூக்கில் டீம் மாற்றி போயிட்டே இருக்க வேண்டியது, ஆக்சிஜன் எழுதி வச்சுக்க, நான் பத்தாண்டுகளில் வந்துடும், டெல்லியிலலாம் அது வந்துருச்சு,